மணிகண்டன் நிக்நேம். எனக்கு நிக்நேம்ன்றது என் பேரே வந்து மணின்றா தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. ஆக்டர் ரமேஷ் திலக்கு, அப்புறம் விவேக் பிரசன்னா, அப்புறம் சேதுனா, இவங்கெல்லாம் மணியா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா ஆமாம், ஏன்னா இப்போ நம்ம மணிவண்ணன் சாரை வந்து இவர் கூப்பிடுவார், அமைதி படையில் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. அவ்வளோ. ஓகே, அடுத்த கேள்வி. எனக்கே கொஞ்சம் நர்வஸாக இருக்குங்க. ஏஜ் ஆமாம், 87 பிறந்தவா, அப்போனா 36 வயசு ஆகுது எனக்கு. ஜஸ்ட் 36, 4 வயசுல 36. ஆமாம்.2006 2006 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 2
என்ன சொல்ற நான் கேட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு டைரக்டர். ஒரு லீட் ரோலில் இவனால் ஆக்ட் பண்ண முடியுங்கிறத நம்பின ஒரு சில ஆட்களில் ரொம்ப முக்கியமானவங்க அவங்க. மணிகண்டன் சீக்ரெட் எங்கேஜ்மெண்டா? எங்கேஜ்மெண்ட் யாங்க நான் சீக்ரெட்டா பண்ண போறேன்? தெரியலங்க, ஏதோ தேடி இருக்காங்க போல. சீக்ரெட் எங்கேஜ்மெண்டா? ஏதோ சீக்ரெட் எங்கேஜ்மெண்ட் வந்ததா? அது வந்து கூகுள்ல பதிவு பண்ணுங்க. ஓ அப்படியா? முதல்ல அதான் சொல்றேன், எங்கேஜ்மெண்ட் ஒன்னு நடந்தா அதையே சீக்ரெட்டா பண்ண போறேன் நான். இல்லைங்க, அப்படிலாம் பார்த்தா இப்போ ரீசெண்டாக கப்பிள்ஸ்லாம் வந்து கரெக்டாக மேரேஜ் அது மாதிரி தாங்க ரிவீல்லே பண்ணுறாங்க. அதனால அந்த கேள்வி தெரியலமா நாம அப்படி எதுவும். அப்போ அது இல்லைங்க, மணிகண்டனுக்கு எங்கேஜ்மெண்ட் நடக்கல. ஆமாங்க, ரொமான்ஸ் என்ன பார்க்கா என்னைக்கு? இல்லைங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க வந்து உங்களுடைய காலேஜ் பருவத்திலேயோ இல்ல ஸ்கூல் பருவத்திலேயோ. நான் வந்து அதான் நான் அதை இப்பதான் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து என்ன டீ கடையை தவிர்த்து நீங்க காலேஜ் முடிஞ்சதுன்னா அடுத்த 5வது நிமிஷம் எங்க டீ கடையில இருப்போம்.